அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டமாக பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு சட்டம் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் ரிசலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் வெளியாகுமா அப்படின்னு வந்து இல்லை. ஸோ யாருக்குனாலும் ரிசல் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ண போகிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து வரதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ரிசல்ட்டில். ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்து ஒரு 3 டேஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசலை கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ எதனால் வந்து ரிசலை வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து ஸோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கிங்கன்னா நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளே. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 22 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ எதனால் வந்து கொடுக்காமல் இருக்காங்க, ஸோ இதனால் ஒரு 3 டேஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ எதனால் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படின்னு ஸோ வெளியே இருக்குது. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவு கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணதுனா ஸோ அதிகப்படியான வாய்ப்பு வந்துருக்கு. ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஒரு 3-4 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க டெய்லியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் ஒரு 1 வீக் வச்சுக்கிறாங்க, ஒரு 10 டேஸை பார்த்திங்கன்னா. ஸோ இது மாதிரி கால அவசம் வந்து எடுத்துக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்குள்ளே ஸோ என்ன ப்ராசஸ்ஸும் வந்து போயிட்டு இருக்குது, யாருக்குமே எந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுக்க மாட்டுறாங்க இல்லையா. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா இவங்க இப்போ தான் வந்து மாவட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தவரை குடியில் இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்துருக்கு இல்லையா. ஸோ நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளாலும் சொல்ல முடியாது. நம்மளும் வந்து ஸோ முன்னாடி நின்று நாம் வந்து பார்க்கல. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து கிடைச்ச தகவல் படி தான் ஸோ நேர்மையாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. நம்மளோட வந்து அமௌண்ட் வாங்குறாங்க இது மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு கூட புகார் கூட தெரிவிக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரை நேர்மையாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எப்படி இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஒரு 5 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருங்களை வந்து ஒரு 5 பேர் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி வந்து ஸோ வந்து தகுதியானவங்களை தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையை தான் செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி தகுதியானவங்களை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நேர்முக தேர்வு மூலம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவு இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே ஸோ மாவட்ட வரையாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.